பங்கு சந்தை குறித்த தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ண மாட்டீங்க. தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளி அப்படின்னு சொல்லும்போது ஃபெஸ்டிவல் செஷன் எல்லாத்துக்குமே ஒரு குதூகலமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் தீபாவளி அன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் நல்ல நாளை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நல்ல நாளில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட உண்டு. அதனால் தீபாவளி அன்னைக்கு முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் எக்ஸ்சேஞ்சில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செஷன் எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலையா? ஷேர் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்கா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். வித்தின் 48 ஹவர்ஸுக்குள்ளே உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும், தீபாவளி 6ஆம் தேதியா 7ஆம் தேதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தீபாவளி 6ஆம் தேதி கொண்டாடுறோம். அதே நேரத்தில் நம்ம வடநாட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி 7ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில். ஸோ 6ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஒர்க்கிங் தான். ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், நீங்கள் தீபாவளி உங்கள் ஃபேமிலியோட கொண்டாடினாலும் கொண்டாடலாம், இல்லை மார்க்கெட்டோட சண்டை போட்டு இருந்தனாலும் சண்டை போடலாம். 6ஆம் தேதி எக்ஸ்சேஞ்ச் ஹாலிடே கிடையாது. 7th and 8th தான் ஹாலிடே. 6th ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் ஒர்க்கிங் டே தான். அதனால் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பனில் தான் இருக்கும், மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். ட்ரேடிங் வாரெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த முகூர்த்த ட்ரேடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு நல்ல நாளில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட முதலீடு பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் எல்லாம் தீபாவளியை லக்ஷ்மி பூஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மினா பணம். ஸோ லக்ஷ்மி பணத்துக்குண்டான ஒரு கடவுளாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் இந்த லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு அந்த லக்ஷ்மியை பூஜை பண்ணிட்டு அவங்களோட காசை, அமௌண்ட்டை எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கடவுளோட கிருபையால் நம்மளுக்கு அந்த மார்க்கெட் அந்த டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு லாபம் கொடுக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த முகூர்த்த ட்ரேடிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த முகூர்த்தோட ட்ரேடிங் டேட்டு என்ன அப்படின்னு டேட் என்ன அண்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 7th and 8th மார்க்கெட் ஹாலிடே. வெனஸ்டே அண்டு தேர்ஸ்டே மார்க்கெட் ஹாலிடே. தீபாவளினால 2 நாள் லீவு. இந்த முகூர்த்த ட்ரேடிங் 7th தீபாவளி அன்னைக்கு, நார்த் சைடில் தீபாவளி அன்னைக்கு 7th November 2008 இந்த வருஷத்துக்கு உண்டான முகூர்த்த ட்ரேடிங் டேட்டு 5 மணியிலிருந்து 6:40 வரை நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ஓப்பனில் இருக்கும். பிஎஸ்சி அண்டு என்எஸ்சியில் செப்பரேட்டாக அவங்க போட்டிருக்காங்க. இதில் இந்த தீபாவளி முகூர்த்த ட்ரேடிங் செஷன் ஆன் வெனஸ்டே பை November 7th 2008. மார்க்கெட் 5 மணி ஸ்டார்ட் ஆகும். இது பிளாக் டீல் செஷன். பிளாக் டீல் யாராச்சும் போடுறதுனா அன்னைக்கு ஒரு பெரிய பிளாக் டீல் பண்ணுறதுனா அந்த 7 மணிலேருந்து 5 மணிலேருந்து 5:15 வரை பண்ணலாம். ப்ரீ ஓப்பன் செஷன் 5:15லேருந்து 5:23 வரை ப்ரீ ஓப்பன் செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக் டீல் செஷன் 5:05, ப்ரீ ஓப்பன் செஷன் 5:15லேருந்து 5:23 வரை ப்ரீ ஓப்பன் செஷன் இருக்கும். நார்மல் ஓப்பன் மார்க்கெட் நார்மல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது 5:30 மணி. 5:30 மணி வரைக்கும் 5:30 மணி ஈவினிங் 5:30. எப்பயுமே NSE ல வந்து 330 ஓட வந்து மார்க்கெட் முடிஞ்சிரும். இது ட்ரேடிங் ஹாலிடேனால தான் 5:30 ல நமக்கு நார்மல் மார்க்கெட் வந்து ஓபன் ஆகும். 5:30 ல ஓபன் ஆகுற மார்க்கெட் வந்து 6:40 க்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ போஸ்ட் க்ளோசிங் செஷன் வந்து 10 நிமிஷம் வந்து 6:40லேருந்து 6:50 வரை. ஸோ நம்ம வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ட்ரேடர்ஸ் வந்து 5:30 மணிலேருந்து 6:40 வரை ட்ரேடிங் வந்து பண்ணலாம். உங்களோட என்ட்ரி எக்ஸிட்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து க்ளோசிங் செஷன் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு 6:40லேருந்து 6:50 வரை க்ளோசிங் செஷன், போஸ்ட் க்ளோசிங் செஷன் வந்து இருக்கும். ஸோ இது NSE-லேருந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டயத்தில் வந்து F&O செக்மெண்ட்டு, ஆப்ஷன், BSE, NSE எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்துட்டு கரன்சி டெரிவேட்டிவும் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். 5:30லேருந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ நாள் நான் லேர்னிங்கில் இருந்தேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு நல்ல நாளில் வந்து இந்த டயத்தில் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் எல்லாமே உங்கள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்த ஒரு நல்ல நாளில் நீங்கள் இந்த முகூர்த்த ட்ரேடிங் செஷனில் வந்து உங்களோட ட்ரேடிங்கையோ இன்வெஸ்ட்லையோ ஸ்டார்டிங் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.